வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை டீட்டெயிலாக கொடுக்குறேன் தெளிவாக ஏன்னா டிரான்சிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஆகஸ்ட் மாதம் பிளானட்டரி ட்ரான்சிட்ஸ்னால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை டீடெயிலாக கொடுக்குறேன் ரெண்டு மூணு ரெக்வஸ்ட் உங்களுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் கூட ஷேர் ஆகலை லிங்க் வந்து அப்ளைட் அப்லோட் ஆகலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடும்போது நீங்கள் கேட்குற பெரும்பாலான கேள்விகளுக்கு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதுக்கு வீடியோவே பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நியூமராலஜி தனியாக இருக்குது வாஸ்து தனியாக இருக்குது ரீடிங் தனியாக இருக்குது அஸ்ட்ராலஜி ப்ளஸ் வந்து ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸே நிறைய உங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் லேர்ன் ஆஸ்ட்ரோவை பார்க்கும்போது அஸ்ட்ராஜியில் லேர்ன் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஹாரோஸ்கோப் உங்களுக்கு இல்லவே இல்லை ஒரு ஹாரஸ்கோப்பை கம்பேர் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி நீங்கள் மெயில் மூலிமா ரிசீவ் பண்ணிக்க முடியும் அதுதான் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் அந்த சைட்டை போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த முறை அது என்னன்னா இப்போ வந்து ஒரு பொது பலனாக நான் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்கும் ஜூலையில் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பொது பலனாக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இருக்குது அந்த ஹாரோஸ்கோப்புக்கு இந்த மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டேட்டாவுடைய அமைப்பில் உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் வேணால் நீங்கள் உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரஸ்கோப் ப்ரிடிஷன் மந்த்லி பேசிஸ் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்டு இப்போ வந்து ஆகஸ்ட் மாத பலன டீட்டெயிலாக போவோம் கமெண்ட் செக்ஷனில் போன முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறது அதுக்கப்புறம் தெளிவாக க்ளியராக ஜென்ரல் டாபிக் போடுங்க யாரும் தயவு செஞ்சு உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்தை ஷேர் பண்ண வேண்டாம் உங்கள் பர்சனல் டேட்டா பர்சனல் டீட்டெயில்ஸ் இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க ஜென்ரலாக நீங்கள் அஸ்ட்ராலஜியில் டவுட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ மேஷராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் ஸோ மேஷ ராசிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற ஒரு மந்த் தான் பாசிட்டிவாக இருக்குது நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்குது நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் ஒரு மேஷா லக்கணமாக இருந்தாலும் அதை புரிஞ்சிக்கலாம் ஸோ எப்படி பாயிண்ட் எடுத்துக்கலாம்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் சிம்மம்ல இருக்கார் மாதம் முழுக்க சிம்மம்ல இருக்கார் செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு கும்பமில் விடும் ஸோ செவ்வாய் பார்வை கும்பமில் விழுதுன்னா சிம்மன்றது மேஷமுக்கு அஞ்சாவது வீடு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இதில் பதினாறாம் தேதி சூரியனும் செவ்வாயும் ஒன்றா கனெக்ட் ஆகிடும் அதாவது சிக்ஸ்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சூரியனுடைய ட்ரான்சிட் இருக்குது அதுதான் ஆவணி மாதம்னு சொல்கிறோம் அப்போ ஆவணி மாதம் வரும்போது சூரியன் செவ்வாய் ஒன்றா இணையும் இது ஒரு ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும் அதை குருவும் பார்வையிடும் உங்களுக்கு குரு ஆல்ரெடி வந்து லெவன்த் ஹவுஸில் அந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் இருக்குது ஸோ செவ்வாய் வந்து குருவுடைய பார்வையில் சூரியனுடைய கன்ஜெக்ஷனில் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது சனி ஆல்ரெடி பத்தில் வக்கரம் படைஞ்சிருக்கு அப்போ கரியர் ஃப்ரண்ட்டில் கரியர் பாயிண்ட்டில் கரியர் ஆஸ்பெக்ட்டில் வேலை வேணும் வேலை மாற்றணும் வேலையில் முன்னேறணும் தொழிலில் நல்லா சம்பாதிக்கணும் ப்ராஜெக்ட் கிளிக்காகணும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினச்சது நடக்கணும் இந்த மாதம் நம்ம எய்ம் ஏதோ ஒரு எய்ம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது இல்லைனா உங்களுக்கு ஜாபில் கரியரில் ப்ரொமோஷனில் க்ரோத்தில் ஏதோ ஒரு வகையில் இன்கம் இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய பார்வை பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு வந்து பிளானட்ஸ் வந்து ஃபேவராக பண்ணுது கான்ஃபிடென்ட்டாக உங்கள் தசா புத்தியும் கரெக்டாக இருக்குது யோகமான தசையில் இருக்கிறீங்க உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருக்குன்னா இந்த மாதம் நிச்சயமாக ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷமுக்கு நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நல்ல மாதம் இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆகிடுச்சா அடுத்தது சனி வந்து உங்களுக்கு டென்த் ஹவுஸில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் புது முயற்சி ஒன்று சொல்கிறோம்ல புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் வி கோயிண்ட்டு ஸ்டார்ட் சம்திங் நியூ பிகின் பிகினிங் அந்த பிகினிங்க்கும் சனி வந்து உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் கிளியராக இருக்குது இது மேக்ஸிம்க்கு ரெண்டாவது அட்வான்டேஜ் ஆகிடுச்சா அடுத்த பாசிட்டிவ் விஷயம் எடுத்துங்க இந்த சூரியன் செவ்வாய் ஒன்றா இணையதுன்னு சொன்னால் இது வந்து கூட யார் இணைகிறான்னு கேட்டிங்கன்னா புதனும் இணைஞ்சிடுறார் ஏன்னா உங்களுக்கு வந்து நைன்த் ஆஃப் ஆகஸ்டில் புதன் வந்து கடகம்லேருந்து சிம்மத்தை ரீச் பண்ணிவிடும் அப்போ புதன் ஆதித்யோகம் சிக்ஸ்டீன்த்லேருந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் புதன் ஆதித்ய யோகம் ஒரு பக்கம் இருக்கும் சூரியன் வந்து செவ்வாயோட இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக இருக்குது இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது எக்ஸாம்ஸ் எஜுகேஷன் அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஒரு முயற்சி இருக்குன்னா ஃபேவராக இருக்குது இது இதுவும் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது மேஷத்துக்கு மேரேஜ் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துப்போம் செகண்ட் ஹவுஸில் ராகு இருக்குது ராகுனா அது நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும் அது ஏதாவது பெரிய லெவலில் தடங்கள் பண்ணுதான் தான் நம்ம பார்க்கணும் பட் ரிஷபமில் உள்ள ராகு சுக்ர தான் இப்போ நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தோம் சுக்ரன் நல்லா இருந்தால் இந்த மாதம் சூப்பர்னு அர்த்தம் சுக்ரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்தோட பிகினிங்கில் வந்து சிம்மமில் தான் சுக்ரன் இருக்குது ஸோ சிம்மம்ல யாரோட இருக்கார்னா செவ்வாயோடைய இணைஞ்சு இருக்கார் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டூ கன்ஜெக்ஷன் வித் ஒன் அதாவது செவ்வாயும் சுக்ரனும் இணைந்தால் ஒரு வகையில் அது ராஜயோகம்னு சொல்லலாம் அண்ட் ஏழு புடையவனும் இல்லை ரசிநாதன் இல்லை லக்னாதிபதி ஒன்றா இணைஞ்சாலும் ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோ நாள் இருக்குன்னா லெவன்த் ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும் பட் அது வந்து ஆடி மாதமாக போய்ட்டு இருக்கும் இதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்போது சுக்ரன் வந்து அடுத்த ட்ரான்சிட் எப்போ நடக்குதுன்னா அது லெவன்த் ஆஃப் ஆகஸ்ட்டில் நீச்சமடைஞ்சிடுறார் இப்போ நீச்சம் அடைஞ்சி மேஷம் எங்கே கனெக்ட் ஆகிறாங்கன்னா ஆறாவது வீடு அப்போ மேரேஜ் ப்ரொபோசஸில் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கூட நல்ல ப்ரோபோசல் இருந்தால் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மேரேஜ் சைடில் திருமண விஷயங்களில் திருமண முடிவில் ஏதோ கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு ப்ளஸ் கல்யாணம் ஆனவங்க ஆல்ரெடி மேரிடு கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் நீங்கள் வந்து ஒரு ஆண் மேஷத்தில் இருக்கீங்க அல்லது பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆப்போசிட் ஸோ நீங்கள் ஆனால் இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு சில உடல் உபாதைகள் கொடுக்கலாம் மைனராக இருக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு சில உடல் உபாதிகளோ இல்லை பொருளாதார செலவுகளோ இல்லை திடீர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ வரலாம் அது வந்து சுக்கரனுடைய இண்டிகேஷன் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன் பார்ப்போம் லெவன்த் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சஷ்டாங்க சந்திப்பில் வந்துடும் அப்படி வரும்போது கடன் வாங்க வைக்கும் பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குன்றது அதோடைய அர்த்தம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்தில் இன்னும் அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் வைஸ் நான் பொதுவாக சொன்னேன் மேஷம்கு செவ்வாய் எப்போல்லாம் வந்து ஃபிஃப்த் ஹவுஸை கனெக்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து உடலில் நோய் இருக்கு இல்லை ஒரு டல்னஸ் இருக்குது ரொம்ப வீக்காக டயர்டாக ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதம் உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து வெறும் செவ்வாய் மட்டும் வலுவடையில் கூட சூரியனும் சேர்ந்துடுறார் ஸோ உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்லாம் இப்போ வெளியில் வரும் உங்களுக்கு தேவையான ப்ளெஸ்ஸிங் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஒரு சப்போர்ட்லாம் கிடைக்கிற ஒரு நல்ல மாதமாக எடுத்துக்கலாம் அதனால் ஹெல்த் வைஸ் எதெல்லாம் ஒரு டல்லாக இருந்தீங்க வீக்காக இருந்தீங்கன்னா அதுவும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் இது வந்து ஹெல்த்தில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேல்ஸில் உள்ளவங்க டெய்லி இன்கம் பார்க்க நினைக்கிறவங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஹவுஸில் ராகு ஃபினான்ஷியல் பிளான் வந்து டிப்ளிகேட் நீச்சம் அடையுது ஸோ நீச்சம் அடையதால் பணம் வரும் ஏன்னால் லாபத்தில் உங்களுக்கு குரு இருக்கார் பத்தில் சனி இன்கம்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும் ஆனால் கையில் பணம் தங்காது இந்த மாதம் செலவுகள் பிச்சிக்கிட்டு போகும் ஸோ செலவுகளை நீங்கள் வந்து சுப செலவுலாம் கன்வெர்ட் பண்ணிக்கங்க சுப செலவில் நீங்கள் பாசிட்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு குழந்தை பிறப்புக்காக நிறைய பேர் கேட்குறதுனால நான் இதுவும் சொல்கிறேன் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் குரு இருக்கார் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க பதினொன்றில் குரு இருக்கார் குருவுடைய பார்வை அஞ்சில் விழுது ஸோ குரு பார்வை குழந்தை பிறப்புக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ளெஸ்ஸிங்னு அர்த்தம் இந்த இடத்துல அஞ்சு கூடிய சூரியன் கரெக்டாக பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிம்மத்தை ரீச் பண்ணிவிடுவார் இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஒரு பக்கம் குரு பார்வை இன்னொரு பக்கம் சூரியன் செவ்வாயுடைய கஞ்சக்ஷன் குழந்தை பிறப்புக்கு குழந்தை பாக்கியம்கு எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் அல்லது குடும்பம் யாராக இருந்தாலும் இந்த மாதம் அனுகூலமாக இருக்குது செகண்ட் ஆஃபில் இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு இதுக்கப்புறம் மேஷம்க்கு பொதுவாக ஜென்ரலாக இந்த மாதம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஹிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு எந்த மூமெண்ட்டும் கிடையாது குருவும் பெருசாக எந்த மூவ்மெண்ட்லையும் இல்லை வக்கரமாக இருக்காங்க அவ்வளோதான் அண்டு மற்ற பிளானட்ஸ் எல்லாம் போது பெரிய ட்ரான்சிட்ஸ்லாம் அந்த மாதம் கிடையாது ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளீன் மந்த் ஒன்லி ஃபேமிலி பாட்டருடைய ஹெல்த்து பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை கொஞ்சம் டேக் ஏர் பண்ணால் போதும் உங்களுக்கு சந்திரன் கூட மந்த்தோட பிகினிங்லேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபேவரபுள் டைரெக்ஷனில் தான் மூவ் பண்ணுறார் அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட மேஷம் உங்களுடைய தசா புக்தியும் நல்லாயிருந்து நீங்கள் நல்ல ஜாதகத்தோடு பிறந்திருந்தால் இந்த மாதம் ஆகஸ்ட்டு தீர்க்கமான சுபமான முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய அனைத்து விதத்துலேயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தமான மாதம் இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு லேண்ட் வாங்குகிற ஐடியா இருக்குது வீடு வாங்குகிற ஐடியா இருக்குது வீடு ஷிப் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் வெஹிக்கிள் வேணும் இந்த பலனெலாம் கூட நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு மந்த் தான் மேஷம் பிரிஞ்சவங்க சேரலாம் சந்தோஷமான சூழ்நிலை கூட உருவாக்கலாம் கணவன் மனைவி இடையில் மட்டும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் வாக்குஸ்தானத்தை மட்டும் நிதானமாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏன்னா ராகு ரெண்டில் சுக்கரன் நீச்சம் இதை தவிர எல்லாமே ஃபேவரபிள் குட் லக் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஆகஸ்ட் மாதத்துடைய ஒரு பொது பலன் நான் நிறைய முறை எல்லா வெளியிலையும் சொல்கிறேன் உங்கள் ராசி மட்டும் இல்லை முதல்ல உங்கள் லக்னம் என்னென்னு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க லக்னம் தெரியல எனக்கு என்னை எப்படி லக்னம் கண்டுபிடிக்கிறது டேட்டா பர்த் தெரியல இந்த மாதிரி எந்த கேள்விகளுக்குமே நீங்கள் முதல்ல ஒரு க்ளியாக புரிஞ்சுங்க உங்கள் டேட்டா கரெக்டாக தான் உங்கள் ஜாதம் கரெக்டாக இருக்கும் உங்கள் ஜாதகம் கரெக்டாக தான் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அதுதான் லேர்ன் ஹாஸ்டல் நிறைய நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க என்கிட்ட ஜாதகமே கிடையாது என்கிட்ட கிளியர் காப்பி இல்லை எனக்கு வந்து எப்போ திசா புத்தி மாறுது எந்த டைமில் என்ன தசா ஸ்டார்ட் ஆகும் எந்த தசா முடியும் என்ன புக்தி ஸ்டார்ட் ஆகும் எந்த புக்தி முடியும் எந்தெந்த புக்கிலாம் எனக்கு ஃபேவராக இருக்கும் எந்தெந்த தசாலாம் எனக்கு ஃபேவரா இருக்கும் இப்படின்ற டேட்டாலாம் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்லில் போனிங்கன்னா ஹாரோஸ்கோப் டவுன்லோட் லைஃப் ஹாரஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரிசீவ் பண்ண பிறகு உங்கள் ஹாரோஸ்கோப்பை கம்பாரிசன் வச்சுக்கலாம் மாதம் மாதம் பலன் போதும் சரி இல்லை உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ட்ரான்ஸிட் நடக்கும்போது ஏற்படக்கூடிய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி கம்பைன் ஆகுன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த முறை வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது முன்னாடியே வந்து வீடியோஸ் எல்லாம் வியூ பண்ணி பாருங்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன வேல்யூபிள் ஒரு வீடியோ பண்ணணும் அதாவது இப்போது உங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இந்த திதியை பற்றி பண்ணுங்கள் இல்லைனா இந்த நட்சத்திரத்தை பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதில் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம வந்து ஒரு வீடியோவாக பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் அண்ட் நியூமராலஜி வைஸும் வந்து நான் நிறைய நீங்களே செல்ஃபாக கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் சில ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் அழகாக உங்கள் பேரில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பர்சனல் சார்ட்டில் முதல் லக்னத்துக்கு ஒரு ராசி ஒரு பலனை பார்த்துக்கணும் ஸோ என்ன ராசி நான் சொல்கிறது லக்னத்தை நீங்கள் பொறுத்துக்கணும் அதுக்கடுத்து ராசிக்கும் உங்கள் பலனை பார்த்துக்கணும் எது நடக்கும் எப்படி நடக்கும் ரெண்டு இதையும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய தசாபக்தி யோகமான தசையில் இருக்கிறீங்களா இல்லை பாவமான தசையில் இருக்கீங்களான்னு கம்பேர் பண்ணிக்கங்க அப்படி கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் சப்ஜெக்ட் இது நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து புதுசு ஃபுல்லாக படித்து அதை வந்து கிரகிச்சு அது அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணி பார்க்குறது முடியாது பட் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம எப்படி வந்து நம்ம ராசியை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஏன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் இந்த ராசிக்கு ரொம்ப நல்லது சொல்கிறீங்க ஆனால் நடக்கலை இப்போ வந்து இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னும் நடக்கலை கல்யாணம் நடக்கல இன்னொரு வேலை நல்லா கிடைக்கல இந்த மாதிரி கிடைக்கல நடக்கல இதெல்லாம் என்ன காரணம் அந்த பர்டிகுலர் ஹவுஸ் பிளானட்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வேலை சரியாமையில் கரியரில் சரியாக இல்லைனா கரியர் பிளானட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் மேரேஜ் சரியாகாமல்னா அந்த செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ உங்கள் ஹாரஸ்கோப் தான் அதை இண்டிகேட் பண்ணும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஏன் நடக்கலைன்னு தெரிஞ்சுங்க அதுக்கு என்ன ரெமெடி உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்குது அந்த ரெமெடிஸ் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் உங்கள் தாட் ப்ராசஸில் கூட நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிக்க முடியும் உங்கள் நெகட்டிவ் நீங்கள் க்ளியர் பண்ணிவிட்டால் எல்லாமே பாசிட்டிவ் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இது தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரஸ்கோப் இஸ் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்